ஹாய் எவ்ரிபடி, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டப் காமெடி. ஸ்டாண்டப் காமெடி எந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்டுக்கும் ஒரு ஒய்ஃபுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அண்ட் அதில் இருக்கிற ஃபன் மட்டும் தான் பார்க்க போகிறேன் இன்றைக்கி. ஓகே கேஸ், நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறேன். தயவு செய்து கிட்ஸ், ரொம்ப ஏஜ் ஆனவங்க, ஹார்ட் பேஷண்ட், பார்த்து பயந்துடாதீங்க. நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறேன். அடுத்தது அந்த ஹஸ்பண்ட் அந்த ஒய்ஃப்கிட்ட கேட்குறாங்க, ஏம்மா நான் இறந்துட்டேன்னு என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க, நானும் கூடயே சேர்ந்து இறந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, ஜோசியக்காரன் அப்போவே சொன்னான், செத்தாலும் உன்னை சனி விடாது அப்படின்னு. அடுத்த நாள் உடனே அவசர அவசரமாக ஹஸ்பண்ட் டாக்டர் ஃபோன் பண்ணி, டாக்டர் தயவு செய்து எனக்கு ஒரு பெட் புக் பண்ணிடுங்க, மூணு நாளாக தொடர்ந்து தலை வலிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாரு, புதுசாக கல்யாணவங்க இப்படிலாம் சொல்லாமா, ஒய்ஃப் கையால் ஒரு கப் காஃபி வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, சரிங்க டாக்டர் நான் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு பெட் புக் பண்ணி வைக்க வேண்டாம், மார்ச்சரி புக் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் அவசர அவசரம் ஓடியாராங்க. ஓடியாந்து இங்கே பாருங்கள், நம்ம குழந்தை சாப்பிட்ற பிஸ்கட்டில் எக்ஸ்பிரி டேட் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒய்ஃப் கேட்குறாங்க, என்னென்ன இவ்வளோ இதாக சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்ன ஒரு ஆல்பத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் அது என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களோட மேரேஜ் ஆல்பம். அப்போ அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, இல்லை இதில் எங்கேயாச்சும் எக்ஸ்பிரி டேட் போட்டிருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஒய்ஃப் கேட்குறாங்க, எனங்க நாளைக்கு நம்மளோட வெட்டிங் டே வருது, நான் வேணால் சிக்கன் மட்டன்லாம் அடித்து குழம்பு வைக்கிட்டா அப்படின்னு. அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, நான் பண்ண பாவத்துக்கு அந்த மிருகத்தை ஏமா கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் என்னோடய வீடியோ லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு. இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, ஸோ எல்லாத்துக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்கலன்னா கொஞ்சம் டேமேஜாக இருக்கும். ஸோ எல்லோரும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும் ராங்காக இருக்குது, இதோட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் அனுப்புங்க, மறக்காமல் மாற்றிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ அட் லாஸ்ட். பை பாய்.